எல்லோருக்கும் வணக்கம் நண்பா, நான் உங்க மீன் செவன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி கைஸ் டு எவ்ரி ஒன். சோ இன்னைக்கு தேர்ஸ்டேனால இஃபுட்பால்ல அப்டேட். சோ அது மூலமா வேர்ல்ட் பிளேயர் ஆஃப் த இயர் 2024 ஷோ டைம் பேக் விட்டுருந்தாங்க. சோ லாஸ்ட் சீசன் டாப்பா பெர்ஃபார்ம் பண்ண இந்த த்ரீ பிளேயர்ஸ், இவங்க மூணு பேருமே பேலண்டோர் நாமினேஷன்ல இருந்தவங்க. சோ ராட்ரி பேலண்டோர் வின்னர். சோ இந்த சீசன் தவிர்க்க முடியாது, ஏன்னா எல்லாருமே டிசர்வ்டு தான். பட் இது ஜேர்னலிஸ்ட் பேஸ்டுனால ராட்ரி வந்து இந்த வாட்டி வந்து ஓட்டிங்ல அதிகமா எடுத்தனால ராட்ரி தான் பேலண்டோர் வின்னர். சோ அதுக்கப்புறம் வினிசியஸ் ஜூனியர் வந்து பேலண்டோர் ட்ராப் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ என்னோட வியூல ரெண்டு பேருமே டிசர்வ்டு தான் பேலண்டோருக்கு. பட் இது ஜேர்னலிஸ்ட் பேஸ்ட் ஓட்டிங்னால ஒருத்தருக்கு தான் வந்து கொடுக்கப்படும். சோ அதனாலதான் ராட்ரிக்கு கொடுத்தாங்க. சோ அத பட் ஆனா இ ஃபுட்பால் வந்து இவங்கள செலிப்ரேட் பண்றதுக்காக வினிசியஸ் ஜூனியர் மொமெண்டம் ட்ரிப்ளிங்ல வந்து கொடுத்திருந்தாங்க ராட்ரி ஃபோர்ட்ரஸ். அதுக்கப்புறம் இன்னொரு அண்டர் ரேட்டட் யாருன்னா நம்மளோட ஜூட் பெல்லிங். ஏகப்பட்ட கோல்ஸ் தன்னோட அட்டாக்கிங் அவேர்னஸ் யூஸ் பண்ணி நிறைய டைம் உள்ள வந்து நிறைய மேட்சஸ் ஜெயிக்கிறதுக்கு இவர் ஒரு ஹோப்ஃபுல்லா இருந்திருக்காரு. சோ அதனால ஜூட் பெல்லிங்கையும் சென்டர் மிட்ஃபீல்டர் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேயிங் ஸ்டைல வந்திருக்காரு ஜூட் பெல்லிங்கம். சோ இந்த மூணு ஷோ டைம் கார்டு உங்களுக்கு 14 அவைலபிளா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணோடனே கேப்ரியல் ஜீசஸ் ஹாலோவீன் கேம்பெயின்ல வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. சோ நான் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணோடனே எனக்கு ஒரு 50 coins கிடைச்சிது. சோ டோட்டலா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப 327 coins இருக்கு. மூணு ஸ்பின் பண்ணலாம். சோ நான் இந்த வீடியோ மெயினா வந்து போஸ்ட் பண்ணது காரணம் பாத்தீங்கன்னா ராட்ரி பேலண்டோர் வின்னர்ஸ். சோ இந்த டாப் 3 பெர்ஃபார்மர்ஸ் வந்து லாஸ்ட் இயர். சோ அதனால வந்து தான் இந்த வீடியோ பெர்ஃபார்ம் பண்ணேன். சோ என்னோட ஸ்குவாட பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிட்க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு ஜூட் பெல்லிங்கம் ஆர் வினிசியஸ் ஜூனியர் ராட்ரி கிடைச்சாலும் ஓகே தான். பட் ஐ எம் ரியல் மேட்ரிட் ஃபேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் ஸ்குவாடா எம்டி ஸ்குவாடா செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோ வேர்ல்ட் பிளேயர் ஆஃப் தி இயர் 2024 ஷோ டைம் 13 days இன்னும் நமக்கு ரிமைனிங் இருக்கு. ஸோ 2 வாரம் நமக்கு ரிமைனிங் இருக்கு. ஏன்னா இந்த மூணு பேருமே டாப் பெர்ஃபார்மன்ஸ், உண்மையிலே தரமான ஸ்டாட்ஸ்ல வந்திருக்காங்க அன்வீவரிங் ஃபார்ம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராட்ரி ஸ்பெயினுக்காகவும் சரி மான்செஸ்டர் சிட்டிக்காகவும் சரி தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆர்செஸ்டர் பிளேயிங் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்செஸ்டர்ல வந்திருக்காரு. எப்பவுமே ஆங்கர் மேன்ல தான் வருவார். இந்த வாட்டி ஆர்செஸ்டர் அது ஃபோர்ட்ரஸ் ஸ்கில்லோட. அதுக்கப்புறம் ஜூட் பெல்லிங்கம் பாக்ஸ் டு பாக்ஸ். ஸோ ஃபினாமினல் ஃபினிஷிங்ல வந்திருக்காரு. ஃபினிஷிங் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபார்ம் அன்வீவரிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 80 இருக்கு. ஸோ ஃபினாமினல் ஃபினிஷிங் அப்படிங்கிற ஸ்பெஷல் ஸ்கில்லோட வந்திருக்காரு நம்மளோட ஜூட் பெல்லிங்கம். அதுக்கப்புறம் வினிசியஸ் ஜூனியர் ப்ரோலிஃபிக் விங்கர்ல வந்திருக்காரு. ஸோ விங்ல சரியான ஒரு வெரைட்டி இருக்கும், அதோட ஃபினிஷிங் குவாலிட்டியும் நல்லா இருக்கு இந்த கார்டில் ஃபார்ம் அன்வேவரிங். ஸோ மொமெண்டம் ட்ரிப்ளிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லோட வந்திருக்காரு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் கார்ட்ஸ்லேயும் நிறைய கார்ட்ஸ் நல்ல கார்டு வந்திருக்கு. இந்த ஃபெட்ரிகோ வால்வர்டே, அப்புறம் சாலனலு, ரூபன் டியாஸ், அதுக்கப்புறம் டேனி கார்வையால். ஸோ லாஸ்ட் இயர் யார் யாரெல்லாம் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ ஸோ அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க 300 காயின்காக ஏகப்பட்ட வாட்டி ஸ்டாட்ஸை படித்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 100, ஏன்னா லாஸ்ட் டைம் கோபி மீனோவை நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண விட்டாங்க. ஸோ கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஆனா உள்ள கிரீன் லைட். சோ கண்டிப்பா ஹைலைட்டட் கார்டு பெட்ரிகோ வால்வர்டே கிடைச்சா நல்லா இருக்கும். பட் ரெட் கலர் ஹாரி கேன் பேன் மூணுச்சுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார்வர்டு, நல்ல குவாலிட்டி சென்டர் ஃபார்வர்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நம்மளோட ஹாரி கேன். சோ ஃபர்ஸ்ட் ட்ரைலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டட் கார்டு. சோ லெட்ஸ் கோ செகண்ட் ட்ரை. கண்டிப்பா 13 days கொடுத்துருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்பின் பண்றதுக்காக. ஸோ பெரிய பட்டாசு இல்லை, குட்டி ஃபயர் வர்க்ஸ், அதனால நமக்கு ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல லீக் ஒன் ஹூஇஸ் ஹெர்னாண்டஸ் லூக்கஸ் ஹெர்னாண்டஸ். லூக்கஸ் ஹெர்னாண்டஸ்லாம் 4-star மாத்திட்டாங்க போல, ஸ்டாண்டர்ட் கார்டில் 4-star இருக்காப்ல. ஸோ ஃபைனல் 100, ஒரே ஒரு 100. ஸோ கிடைக்குதான்னு பார்ப்போம். லெட்ஸ் சீ. இந்த வாட்டியும் தெருவிளக்கு வெளிச்சத்தில் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை லைட்டை கொடுத்துட்டாங்க. ஒன்றும் கிடையாது நமக்கு. இங்கிலீஷ் லீக் ஹூ இஸ் திஸ் பிலிப் பில்லிங் சென்டர் மிட்ஃபீல்டர் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 coins வந்து டாப் அப் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். வினிசியஸ் ஜூனியர் வந்து சென்டர் ஃபார்வர்டில் வந்து விளையாட வைக்க முடியும். ஸோ என்னோட ஸ்குவேர் ரியல் மேட்ரிட்ல தான் பேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எம்டி ஸ்குவாட். ஸோ லெட்ஸ் சீ, மூணு கார்டில் ஏதோ ஒரு கார்டு ஒரு 900 ஸ்பின்ல கிடைச்சா தரமா இருக்கும். அட்லீஸ்ட் ஹைலைட்டர்ல ஃபெடரிகோ வால்வர்டே கிடைச்சாலும் நல்லா இருக்கும். லெட்ஸ் சீ, ஏன்னா இவங்கெல்லாம் டாப் பெர்ஃபார்மன்ஸ், அது பேலண்டோர் வின்னர் இருக்காப்ல நம்மளோட ராட்ரி கிடைச்சாலும் ஓகே தான். ஸோ லெட்ஸ் கோ ஃபர்ஸ்ட் ஒரு 100. ஆமா, ஒரு 100 வந்து ஸ்பின் பண்ண முடியும் நம்மளால. ஸோ நிறைய வாட்டி டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம்.
சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனா உள்ள ரொட்டேஷன் இல்ல. சோ அதனால ஊர் டம்மி பாபா கோல் கீப்பர். சோ ஜிகே 3 ஸ்டார். ஓகே, ஃபைனல் 900 கிடைக்குதோ இல்லையோ, கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் நான் ஸ்பின் பண்ண போறதில்லை, ஏன்னா ஏகப்பட்ட வாடி சுத்த விடுவாங்க. ஸோ அதனால வந்து ஸ்பின் பண்ண போறது கிடையாது. ஒரே ஒரு 900 கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் பேலண்டோர் வின்னர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், ஏன்னா இவங்கெல்லாம் டாப் பர்ஃபார்மர்ஸ், ஒன்றும் கொடுக்கவில்லை இந்த வாட்டியும். சின்ன ஃபயர் ஒர்க்ஸை போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வானத்தில் பட்டாசு வெடிச்சாதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ டைம் கார்டு கிடைக்கும். ஸோ அது மூலியமாகவே நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கார்ட்ஸை கொடுத்து இந்த பக்கம் இத்தோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது நல்லது. ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம என்கிட்ட 67 காயின் இருக்கும். ஸோ ஈவெண்ட்டில் வந்து ஜெயிக்கும் போது அடுத்து ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ டாப் 3 பர்ஃபார்மர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக் போகலாம், ஒர்த்தான பேக்கு தான்.